இந்தியாவோட நியூஸ் ஹாட்லைனில் முதலிடத்தை பிடிக்கக்கூடிய ஒரு செய்தி அப்படிங்கிறது, இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்களை சந்திப்பதற்காக ரஷ்யா போயிருக்காரு. ரெண்டு நாள் பயணம். இந்த ரெண்டு நாள் பயணத்தில் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் ஏகப்பட்ட ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அது பற்றிய நிகழ்வுகள், பிரதமர் நரேந்திர மோடிக்கு ரஷ்யாவில் கொடுக்கப்பட்ட வரவேற்பு, இந்திய பாடல்களுக்கு ரஷ்ய நடனம் பயங்கரமாக ஆடியிருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய பெண்கள், அந்த மாதிரியான காட்சிகள் எல்லாமே உங்களுக்கு திரையிட்டு காண்பிக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். மோடியினுடைய ரஷ்ய பயணம் அப்படிங்கிறது ரொம்ப நாளாக பேசப்பட்டு வரக்கூடிய ஒரு செய்தி. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சுயஸ் கால்வாய் அப்படிங்கிறது செங்கடல் ஏரியாவில் பெரிய அளவில் பிரச்சனையாக இருக்கிறதுனால ட்ரேட் ரிலேட்டடான எல்லா விதமான வணிக பிரச்சனைகளும் இருக்குது. இப்படிப்பட்ட நேரத்தில் அமெரிக்காவை தவிர்த்து ரஷ்யாவின் பக்கம் இந்தியாவினுடைய பார்வை திரும்பியிருக்கு அப்படிங்கிறது தான் சமீபத்திய ஆண்டுகாலில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள். இதனால தான் அமெரிக்காவினுடைய மில்லர் கூட சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், ரஷ்ய அதிபர் புட்டினை போய் இந்திய பிரதமர் மீட் பண்ணுவது அப்படிங்கிறது எங்களுக்கு சங்கட்டமான ஒரு நிகழ்வு தான் அப்படிங்கிறதோட சொல்லிட்டு நிப்பாட்டியிருக்காங்க. சரி, ரஷ்ய அதிபர் புட்டின் மீட் பண்ணுறதுக்கு ஏற்கனவே 2022 அவர் இங்கே வந்ததாக ஞாபகம். ஸோ கொரோனா காலகட்டத்துக்கு பிறகு, இந்த உக்ரைனுக்கான போர் காலகட்டம் தொடங்கியதற்கு பிறகு இந்திய பிரதமர் வந்து நேரடியாக ரஷ்யா போகிறது அப்படிங்கிறது இதான் முதல் முறை. உக்ரைனுடைய அதிபர் வந்து ஜெலன்ஸ்கியோடையும் நேரடியாக போய் பிரதமர் நரேந்திர மோடி பேச்செல்லாம் நடத்தியிருக்கார் முன்னாடி. ஆனால் அவங்க இந்த போர் வந்து நடத்துகிறதை வந்து ரஷ்யாவை கண்டிக்கலை இந்தியா. அப்போது யார் பக்கம் இந்தியா நிற்கிது அப்படிங்கிறது இதுலேருந்து தெளிவாகுது. உக்ரைன் போரை நடத்துகிறது யாருன்னா மேற்குலக நாடுகள், அதை வழி நடத்துறது யாருன்னு கேட்டால் அமெரிக்கா. அப்போது இந்த அமெரிக்காவோடு இருக்கக்கூடிய உறவு அப்படிங்கிறதுல விரிசல் ஏற்பட்டு டாலருக்கு நிகராக நம்ம இந்திய ரூபாயின் மதிப்பு அப்படிங்கிறத ஒரு சுற்று சுற்றி மாற்றுறதுக்கான பெரும் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை அப்படியே வரிசையாக நம்ம பேசலாம். நேரடியாக ரஷ்ய அதிபர் புட்டினை பார்க்குறதுக்குன்னு சொல்லிட்டு நம்முடைய பிரதமர் வந்து இந்தியாவிலிருந்து ஃப்ளைட்டில் கிளம்பி போனார். அதற்கு பிறகு நல்ல சிறப்பான ஒரு வரவேற்பு ஒன்று கிடச்சிது. Еще раз добрый день, очень рад вас видеть. आदरणीय प्रधानमंत्री जी, परम दोस्त, आपका स्वागत है, हार्दिक स्वागत है. आपको देखने से मुझे बड़ी खुशी है. Официальный разговор у нас состоится завтра. औपचारिक बातचीत कल होने वाली है. А сегодня мы можем в такой домашней обстановке спокойно поговорить, наверное, о тех же вопросах, но неофициально. Und als anopcharik rup se hum ghar ke vatavaran mein hum usi mamlon par baat kar sakte hain. குறிப்பாக ரஷ்யாவினுடைய துணை பிரதமர் மான்ட்ரோ அவர் வந்து வரவேற்ற காட்சிகள்லாம் அரங்கேறிச்சு. அதுவும் ரொம்ப கண்கொள்ளா காட்சிகளாக இருந்தது. அதற்கு பிறகு நடன மங்கைகள் ஆடக்கூடிய காட்சிகள், இந்தியாவினுடைய ஒழிக்கப்பட்ட பாடல்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய ரஷ்ய பெண்கள் நடனம் ஆடக்கூடிய காட்சிகள், இதெல்லாத்தையும் கடந்து போய் அவர் ஃப்ளைட்டிலேருந்து உள்ளே என்றாகி ரஷ்யாவுக்குள்ளே காலடி எடுத்து வைக்கும் போதே நம்முடைய இந்திய வம்சாவளியினர் ரஷ்யாவில் வேலை பார்க்கக்கூடியவங்க எல்லாருமே ஒன்றாக திரண்டு மோடியை ஆரவாரமாக வரவேற்ற காட்சிகள்லாம் அரங்கேறிச்சு. அவர்களோடு அளவலாவிய பிறகு ரஷ்ய அதிபர் புட்டினை சந்திப்பதற்காக ஒரு ஃபார்ம் ஹவுஸுக்கு நேரடியாக போயிருந்தார் பிரதமர் நரேந்திர மோடி. சிறப்பான வரவேற்பு அங்கே கொடுக்கப்பட்டு இருவரும் கட்டி அணைத்து முத்தமிடாத குறை ஒன்று தான் பாக்கி. ரெண்டு பேரும் அளவலாவிய பிறகு ரெண்டு டிரான்ஸ்லேட்டர் உட்காந்துருக்காங்க. அவங்க இவங்க பேசக்கூடிய விஷயங்களை டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. ஏன்னா ரஷ்ய மொழி நமக்கு தெரியாது, மோடிக்கு ஹிந்தி தெரியும். ஸோ ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க, அவங்க பேசுகிறாங்க. ஸோ இருதரப்பு உறவுகள் பற்றியும் இந்தியாவில் நடந்த எலெக்ஷன் பற்றியும்லாம் பேசினாங்க. இதெல்லாம் தாண்டி வந்து மிக முக்கியமாக சுயஸ் கால்வாய் பற்றிய பேச்சுக்கள், டாலர் பற்றிய பேச்சுக்கள், ஆர்மி ரிலேட்டடான விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதெல்லாம் வரிசையை பார்க்கலாம். குறிப்பாக வந்து இந்தியர்கள் ரஷ்யாவில் மாட்டிக்கிட்டு ரஷ்யர்கள் ரஷ்யாவிலக்கும் உக்ரைனுக்கு இடையில் நடக்கக்கூடிய போரில் இந்தியர்களை பயன்படுத்துவது கவலை அளிப்பதாக
நம்முடைய பிரதமர் வந்து நேரடியாக ரஷ்ய அதிபர்கிட்ட பேசியிருக்கக்கூடிய நிகழ்வுகள், இது தொடர்பாக ரஷ்ய அதிபர் வந்து நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களும் இன்றைக்கி பேப்பரில் பேச பொருளாக மாறியிருக்கும். இதெல்லாம் தாண்டி வந்து ஹங்கேரியினுடைய பிரதமர் ஆர்பன் அவர் வந்து மேற்குலக நாடுகளை தவிர்த்துட்டு புதிதாக ஒரு டீம் ஒன்று ஃபார்ம் பண்ணுறதுக்கான வேலையை செய்கிறார். இப்போது அவர் இருக்கிறது எங்கே அப்படின்னா சைனாவில் இருக்கார். இப்போது அவர் அங்கே ஏன் போயிருக்கார் அப்படிங்கிற விஷயத்த வந்து நோண்டி நொங்கெடுத்து பல்வேறு ரிசர்ச்லாம் எடுத்து பார்த்து கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, மிடில் ஈஸ்டில் இருந்து அதுக்கு பிறகு சீனன்லேருந்து இந்த பக்கம் கிரிம்ப்ளின் நியூஸ் வரைக்கும் ஆர்டி நியூஸ் வரைக்கும் எடுத்து செக் பண்ணி பார்த்தா, மோடியினுடைய வருகைக்காகத்தான் இங்கே ஹங்கேரியினுடைய பிரதமர் ஆர்பன் வந்து நேரடியாக சைனா போயிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகிருக்கு. இதுக்கு மிக மிக முக்கியமான காரணம் ஒன்று அமெரிக்காவினுடைய டாலர், இன்னொன்று சுயஸ் கால்வாய். இந்த பஞ்சாயத்தை முடிக்கணும் அப்படின்னா இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்தால் மட்டும்தான் ப்ராப்ளம் இல்லாமல் இது நகர்த்த முடியும் அப்படிங்கிறத ரஷ்ய அதிபர் வந்து ஒரு பெரிய பிளான் போடுறாரு. அப்போது தனது நெருங்கிய வட்டாரமாக இருக்கக்கூடிய ஃபெலாரஸினுடைய அதிபர் அலெக்சாண்டர், அதற்கு பிறகு ஹங்கேரியினுடைய ரொம்ப காலமாக வந்து ஹங்கேரி வந்து ரஷ்யாவோடு ரொம்ப பெரிய அளவில் கூட்டுறவோடு இருக்குது. ஏன்னா மேற்குலக நாடுகள் அங்கீகரித்தா கூட ஹங்கேரி வந்து ரஷ்யாவுக்கு சப்போர்ட்டு, அது நம்ம வீடியோஸ் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கும் நல்லா தெரியும். அந்த வகையில் ஹங்கேரியோட பிரதர் ஆர்பர் வந்து நேரடியாக சைனாவுக்கு போயிட்டு இந்த வர்த்தகம் தொடர்பான விஷயங்களில் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு. இந்தியாவினுடைய கப்பல் வந்து ரஷ்யாவுக்கு போகிறதுக்கும் ரஷ்யாவினுடைய கப்பல் இந்தியாவுக்கு வர்றதுக்கும் ஒரு புதிய பாதை ஒன்று போட போகிறாங்க. இந்த புதிய பாதை அப்படிங்கிறது சுயஸ் கால்வாயை தவிர்த்துட்டு புதியதொரு வே ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த வே வந்து பார்த்திங்கன்னா சீனா, தாய்லாந்து, ஃபிலிப்பைன்ஸ் உள்ளிட்ட நாடுகள் வழியாக, ஜப்பான் வழியாக இந்தியாவினுடைய சென்னை துறைமுகத்தை வர்றது மாதிரியான ஒரு பிளான். ஏற்கனவே ஒரு பிளான் இருந்தது, அது வந்து மும்பை டு ரஷ்யா வரைக்கும் பிளான் இருந்தது. அதில் வந்து 16,000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி தான் வந்து சரக்கு கப்பல்களை கொண்டு வர முடியும். அது சுயஸ் கால்வாயோடு சேர்ந்தது. ஸோ சுயஸ் கால்வாயில் சேர்ந்தது அப்படின்னா அங்கே ஏற்கனவே பல பஞ்சாயத்துகள் இருக்குது. செங்கடல் ஏரியாவில் ஹவுதிகளுடைய பிரச்சனை, இன்னும் இஸ்ரேல் பாலஸ்தீன போர் இன்னும் முடிவடையலை. இப்படிப்பட்ட நிலையில் அந்த பாதையை பயன்படுத்துறதுனால ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறதாகவும், கப்பல்களுக்கு சேதமாக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனாலையும், ஸோ கச்சா எண்ணெய், மிக முக்கியமான ஆயுத தளவாடங்கள், இது எல்லாத்தையுமே கப்பல் வழியாக கொண்டு வருவதற்கான வாய்ப்பை சுயஸ் கால்வாயை தவிர்த்துட்டு புது ரூட்டு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்தியாவினுடைய அந்த துறைமுகத்தில் மிக முக்கியமான துறைமுகமாக இருக்கக்கூடிய மும்பையை தவிர்த்துட்டு சென்னையை நோக்கி வந்தோம் அப்படின்னா 6,000 கிலோமீட்டர் வந்து நமக்கு பயன்படுத்தக்கூடிய ஆயில் செலவு மிச்சமாகும் அப்படின்னு, அதாவது போக்குவரத்து நேரம் கம்மியாகும். அதாவது 40 நாள் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், மும்பையிலேருந்து ரஷ்யா போகிறதுக்கு இங்கே வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெறுமனே 24 நாள் தான் சென்னைக்கு வர்றதுக்கு. ஸோ சென்னை வந்து ஒரு மாடர்னான ஹைடெக்கான ஒரு நகரமாக துறைமுகமாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. இது இன்றைக்கு நேற்று தான் ஆரம்பித்தாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை, இது வந்து ஆரம்பித்து வந்து 2019 ஆரம்பித்தாங்க. 2022 கொரோனா காலகட்டத்திற்கு பிறகு அந்த ஒப்பந்தம் கைவிடப்பட்டது. அதற்கு பிறகு மறுபடியும் அது புதுப்பிக்கிறதுக்கான வேலையை இப்போ மோடி செஞ்சுருக்காருன்னு சொல்கிறாங்க. இது எங்கேருந்து எது வரைக்கும் போகுது அப்படின்னா ரஷ்யாவினுடைய விளாடிவோஸ்டாக் அப்படிங்கிற துறைமுகம் வரைக்கும் நீளுது. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. இந்த பரிவர்த்தனை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது ரூபல் அண்டு யுவான், இந்த ரெண்டுக்குமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த நாணயங்களாக பார்க்கப்படுது. ஒன்று ரஷ்யாவோடது, ஒன்று வந்து சைனாவோடது. ஸோ இந்தியாவினுடைய ரூபாய் மதிப்போடு சேர்த்து அதையும் வந்து மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு பிரிக்ஸ் அப்படிங்கிற கூட்டமைப்பு இதுக்கு பெரிய அளவில் உறுதுணையாக இருக்குங்கிறாங்க. ஸோ ரஷ்யாவை பொறுத்தளவில் இதைத்தான் ரொம்ப விரும்புகிறாங்க. ஏன் அப்படின்னா பிரிக்ஸ் அப்படிங்கிற கூட்டமைப்பை எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் பண்ணுறாங்களோ அந்தளவுக்கு வலிமையான ஒரு கட்டமைப்பு உருவாகும். அந்த வகையில் ரஷ்யாவினுடைய பேங்க்கில் உள்ளும் புறமும் இந்த 3 நாடுகளுடைய நாணயங்களை பயன்படுத்துவதற்கான அனுமதியை கொடுத்துருக்காங்க. செக்யூர் ஃபினான்ஷியல் பிட்வீன் பேங்க்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாத்தையுமே SPFS அப்படிம்பாங்க. அந்த பரிவர்த்தனை அப்படிங்கிறது சீனாவினுடைய நாணயம், ரஷ்யாவினுடைய நாணயம், இந்தியாவினுடைய நாணயத்தை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட போகிறாங்க. ஸோ இதனால் ட்ரேடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டாலருடைய மதிப்பு அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான யூசேஜும் இல்லாமல் போயிடும். ஸோ இங்கே பண்டமாற்று முறை பழைய காலத்தில் எப்படி கொடுத்தோமோ அந்த மாதிரியான ஒரு சிஸ்டத்துக்கு வந்து இப்போ மூவ் ஆக போகுது இந்த பிரிக்ஸ் அப்படிங்கிற கூட்டமைப்பு. ஒரு நாணயம் வலுவானது இன்னொரு நாணயம் வலுவற்றது அப்படிங்கிற அந்த தன்மையிலிருந்து மாறுபடும் போது பழைய பண்டமாற்று முறை தான் ஞாபகத்துக்கு வருது. ஸோ நீ தங்க வச்சுருந்தா கூட என்கிட்ட இருக்கக்கூடிய கோதுமை தான் எனக்கு விலை உயர்ந்தது, அந்த வகையில் கோதுமை உங்ககிட்ட இல்லை அப்படின்னா தங்கத்தை கொடுத்துட்டு கோதுமை வாங்கிக்கோ அப்படிங்கிற கான்செப்டுக்கு இப்போ மாறி போயிடுச்சு. ஸோ தங்கம் விலை உயர்ந்தது அப்படின்னு நீ சொல்லக்கூடாது,
கோதுமை எனக்கு விலை உயர்ந்தது, உனக்கு கோதுமை வேணும் அப்படின்னா நீ தங்கத்தை வாங்கிக்கோ, தங்கத்தை மாற்றி வாங்கிக்கோ அப்படிங்கிறது தான். ஸோ இப்படி ஒரு சிஸ்டத்தை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்கு வேர்ல்டு வைடாக நடக்கக்கூடிய விஷயம். ஸோ இதனால் வந்து பாதிப்புகள் எப்படி வரப்போகுது அப்படிங்கிறது தெரியல, பட் ட்ரேடிங்கில் இதை கொண்டு வரப்போகிறாங்க, கூடிய விரைவில் இன்னும் ஒரு 6 மாத காலத்தில் இது நடக்கப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தவிர்த்து வந்து ஆர்மி மிசைல்ஸினுடைய பரிமாற்றம் அப்படிங்கிறது நடக்கப்போகுதுங்கிறாங்க. ரஷ்யா வந்து ஆயுதங்கள் வந்து இந்தியாவுக்கு கொடுக்கறதுக்கும், இந்தியாவினுடைய ஆயுதங்கள் ரஷ்யா கொடுக்கறதுக்கும், ஆயில் கேஸ் ரிலேட்டடான விஷயங்கள், ரஷ்யாவினுடைய கச்சா எண்ணெய் தொடர்பான விவரங்கள், இது எல்லாமே இந்தியாவுக்கு வந்து போகிறதுக்கான வேலைகள் எல்லாத்தையுமே ஷிப்பிங் கார்ப்பரேஷன் மூலிமா செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒப்பந்தம்லாம் கையெழுத்தாக போகுது. இது எல்லாத்தையும் தாண்டி வந்து கடந்த 2021 வாஜ்பாயும் இதே புட்டினும் வந்து, புட்டின் ரொம்ப வருஷமாக 24 இருக்கார் அதிபராக, அப்படிப்பட்டவரும் சேர்ந்து மீட் பண்ணிக்கிட்டாங்க. இன்றைக்கி வாஜ்பாய் உயிரோடு இல்லை, ஆனால் அதே கட்சியை சேர்ந்த பாஜகவை சேர்ந்த பிரதமர் நரேந்திர மோடி இன்றைக்கி ரஷ்யாவினுடைய அதிபரோடு உட்காந்து அன்னைக்கு தேதிக்கு வந்து நின்றுட்டு இருந்தார் ரஷ்யாவினுடைய அதிபர் முன்னாடி, இன்றைக்கி ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்து பேசக்கூடிய நிலைக்கு மாறியிருக்கு அப்படிங்கும்போது ஒரு மனிதனுடைய வளர்ச்சிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குது. அந்த மனிதனுடைய வளர்ச்சி இந்தியாவினுடைய வளர்ச்சியாக இருந்தால் நம் பெருமைப்படலாம். அதே நேரத்தில் இந்தியாவை அகல பதாளத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய விஷயமாக இருந்தால் வருத்தப்படுவது நாம் மட்டுமே. அதனால் ரஷ்யாவுடைய பயணம் அப்படிங்கிறது இந்தியர்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய வகையில் இருந்ததுன்னா ஓகே. இந்த பயணத்தை 2 முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ண போகிறாருன்னா ஆஸ்திரியா பயணம் பண்ண போகிறாரு. ஸோ ஆஸ்திரியாவுக்கு வந்து பயணம் பண்ண போகிறாரு. 40 பிறகு இந்திய பிரதமர் ஒருத்தவர் ஆஸ்திரியாவுக்கு போகிறதுங்கிறது இதுதான் முதல் முறை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி வேர்ல்டு வைடாக நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், இந்தியர்களை பாதிக்கக்கூடிய நிகழ்வுகள், இந்தியர்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய நிகழ்வுகள், இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா அந்த ஜியோ பாலிட்டிக்ஸில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய நியூஸை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பிரசாத் சிக்னேச்சர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் கையெழுத்தின் மக்களுக்கானது உறவுகளே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும், அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும், வரலாற்று பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.